சென்னையில நடிகர் நாசர், நடிகர் விஷால், கார்த்தி, பொன்வண்ணன், கருணாசுடைய தலைமையில நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. இந்த பொதுக்குழு கூட்டத்துல முன்னாள் தலைவர் சரத்குமார், பொதுச் செயலாளர் ரெண்டு பேருக்குமான மெம்பர்ஷிப் நிரந்தரமா நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் முன்னாள் உறுப்பினர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் நடிகர் சரத்குமார் ராதாரவி அவர்களோட ஃபேன்ஸுக்கும் பெரிய அதிர்ச்சியாவே இருந்துச்சு. இதுக்கு நடிகர் சரத்குமார் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்ததே ரூல்ஸ் படி நடந்ததா அப்படிங்கறது தெரியல. அது ஒரு பக்கம் இருக்க, எங்களை தற்காலிகமா நீக்கம் செஞ்சிருக்கும் போது அந்த கேஸ் கோர்ட்ல இருக்கு, அப்படி இருக்கும் போது எங்களை நிரந்தரமா இவங்களால நீக்க முடியாது, அதுவும் முற்றிலுமா தவறு, நடந்தது பொதுக்குழு கூட்டமே இல்ல, அதுலயும் தனிப்பட்ட முறையில என்னுடைய ஃபேன்ஸா இருக்கட்டும் தொண்டர்களா இருக்கட்டும் இந்த விஷயத்துக்காக என்னை தொடர்பு கொண்டு பேசினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர மாதிரியே இவரோட மனைவி நடிகை ராதிகா சரத்குமாரும் நேற்று நடந்தது பொதுக்குழு கூட்டமே கிடையாது, இந்த நிரந்தர நீக்கம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட மிரட்டல்கள் வந்ததாகவும், அதனால போலீஸ் கமிஷனர் கிட்ட பாதுகாப்பு வேணும் அப்படின்னு பாண்டவர் அணியினர் போலீஸ் கமிஷனர் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் பொதுக்குழு கூட்டம் நடக்கும் போது முன்னாள் நிர்வாகிகளோட ஆதரவாளர்கள் நாங்களும் உள்ள வருவோம் அப்படின்னு சொன்னதாலையும் தற்போது இருக்கிற நிர்வாகிகளுக்கும் அவங்களுக்கும் சில மோதல்கள் ஏற்பட்டிருக்கு, இது கை கலப்பும் ஆயிருக்கு. இதனால நடிகர் கருணாசூரிய கார் கண்ணாடியும் உடைப்பட்டிருக்கு. கொஞ்ச நேரம் இந்த கை கலப்பு அப்படியே நீடிச்சது. அதுக்கப்புறம் பொதுக்குழு கூட்டம் கதவை மூடி நடத்தப்பட்டுச்சு. பொதுக்குழு கூட்டத்துல இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா நடிகர் விஷாலோட அலுவலகத்திலையும் இதே மாதிரி ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கு. நடிகர் விஷாலோட கார் வெளியில நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கார்ல இருந்து வந்த சில மர்ம நபர்கள் கையில வச்சிருந்த கல்லு தூக்கி ஆபீஸ் மேல அடிச்சிருக்காங்க. இதனால வெளியில நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு. விஷாலோட மேனேஜர் அந்த காரை ஃபாலோ பண்ணி போயிருக்காரு, ஆனா அதுக்குள்ளார தப்பிச்சு போயிட்டாங்களாம். ஆனா இந்த கலவரம் எல்லாமே சிசிடிவி கேமராவில பதிவாயிருக்கு. இதை வச்சு போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல பொதுக்குழு கூட்டத்துல நடந்த சம்பவத்துக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு நடிகர் ராதாரவி கிளாரிஃபை பண்ணிருக்காரு. நடந்தது ஒரு பொதுக்குழு கூட்டமே கிடையாது. பொதுக்குழு கூட்டம் அப்படின்னா முறையா 21 நாட்களுக்கு முன்னாடியே அறிவிச்சிருக்கணும். இவங்க அந்த மாதிரி செய்யல. எங்களோட நீக்கத்தை சட்ட ரீதியா நாங்க சந்திச்சுக்கிறோம் அப்படின்னு நடிகர் சரத்குமாரும் ராதாரவியும் சொல்லியிருக்காங்க. Hey, 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 hey